ஸ்ரீ குருப்பியோ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாக ச பசதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபக்கும் பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதிருமை குருநாதர் திருமுகு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி, இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம், லக்னம்னு சொல்கிறோம், ரெண்டாம் இடம், மூணாம் இடம், நாலாம் இடம், அஞ்சாம் இடம், ஆறாம் இடம்னு என்னமோ சொல்கிறாங்களே, இது என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். இதனால் என்ன பலனை நம்ம பார்த்துட போகிறோங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்கும். லக்னம், இப்போ நம்ம ஜோதிடம் நம்மளுடைய ஜாதகம்னு ஒன்று இருந்ததுன்னு எடுத்தால் அதில் லக்னம்னு ஒரு இடத்த குறிச்சிருப்பாங்க, அதுதான் உங்களுக்கு முதல் இடம், ஃபஸ்ட் பிளேஸ் லக்னம்னு சொல்கிறோம். அதிலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 12 பாவகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதோட பலன் என்ன, இந்த பாவகங்களுடைய, இந்த வீடுகளினுடைய பலன் என்ன, இந்த பாவகங்களுடைய பலன், இந்த வீடுகள் எதை குறிக்கிறது, எனக்கு தனிப்பட்ட முறையில் இவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சா அது என்னவா இருக்குங்கிறது ஒரு சிறு புரிதலை நம்ம பார்ப்போம். லக்னம்னா ஜென்மம், உயிர், தோற்றம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் தோன்றியது அப்படிங்கிற அர்த்தம், உயிர் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். ஜீவன், என்னோட தேகம், என்னோட தோற்றம், உருவ அமைப்பு எப்படி இருக்குங்கிறது, என்னோட நிறம், என்னுடைய நினைப்புகள், என்னோட திங்கிங்ஸ், என்னோட மனக்லேசங்கள், எனக்கு கிடைக்கக்கூடிய கீர்த்தி கௌரவம், நான் வணங்கக்கூடிய கடவுள் வணக்கம் என்னோடது எப்படி இருக்குங்கிறது, ஆத்மா, ஆத்ம ஞானத்தை சொல்வது, என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய வயது, எவ்வளவு ஆயுஷ் இருக்க போகிறது, இன்றைய இப்போதைய ஜென்மம் என்ன, இன்றைய ஜென்மம் இதுதான். இந்த லக்னத்தில் இப்போ கடக லக்னத்தில் பிறந்திருக்கேன்னா கடக லக்னம் உன்னுடைய ஜென்மம், ஜென்மம்னு ஒன்று பிறப்புங்கிறது தான் ஒன்றாவது வீடு சொல்லுது. அப்போ ரெண்டாவது வீடு வச்சு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இரண்டாம் இடம்னா வாக்குஸ்தானம், பேசக்கூடிய இடம், குடும்பம், நமக்கு அமையக்கூடிய குடும்பத்தை சொல்லக்கூடியது, என்னோட கண் பார்வை, என்னோட பேச்சு திறமைன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டாம் இடம் கெட்டுச்சுன்னா பேச்சு திறமை கெட்டு போயிடும். வித்தை, செல்வம், சத்தியம், சாஸ்திரம், கவனம், நம்ம கவனமாக இருக்கோம் இல்லையா, அந்த கவனம், யோக விஷயங்கள், நம்மளுடைய வருமானம், முக்கியமாக நம்ம வருமானத்தையும் நம்ம குடும்பத்தையும் சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடம். மூன்றாம் இடம் எனக்கு அடுத்த வளர்ச்சின்னு சொல்கிறோம். எனக்கு அடுத்தவன் அப்படின்னா என்னோட தம்பி, இளைய சகோதரம், சகோதரி, நம்மளோட கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, என்னுடைய முயற்சிகள் அப்படிங்கிறதும் இங்கே வரும். தைரியமாக இருக்கிறது, என்னோட தைரியம், வலது காது, எனக்கு கிடைக்கக்கூடிய அடிமை ஆட்கள், யார் எனக்கு அடிமையாக சிக்குவாங்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. நாலுங்கிறது தாயாரை குறிக்கும், நம்மளோட சுகத்தை குறிக்கும், வீடு வாசல், நமக்கு கிடைக்கக்கூடிய வண்டி வாகனத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், இதையெல்லாம் சொல்லக்கூடியது. வியாபாரத்தை தொடங்கக்கூடியது, வியாபாரம், வியாபார கூட்டாளி, தொழில் கூட்டாளியை சொல்லக்கூடியது, தொழில் இடத்தை சொல்லக்கூடியது, இதையெல்லாம். நான்கு கால் பிராணிகளை வளர்த்துறோம், ஆடு மாடு இதெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நாலாம் இடம். அஞ்சுங்கிறது காமன புத்திரஸ்தானம்னு சொல்கிறோம், என்னது புத்திரஸ்தானம், குழந்தை, நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, சந்ததி, நம்மளுடைய குல தெய்வம், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய காதல் எண்ணங்கள், வரும் ஜென்மம், அடுத்த ஜென்மாவையும் இந்த ஐந்தாம் இடம் சொல்லும். நான் செய்யக்கூடிய மந்திர சாதனைகளை இந்த அஞ்சாம் இடம் சொல்லிடும். ஆறுன்னா ருண ரோக சத்ருங்கிறோம். ருண ரோக சத்ருனா ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருனா எதிரிகளை சொல்லும். பீடை, ஆயுதத்தால் ஏற்படக்கூடிய மரணங்களை சொல்லக்கூடிய இடம், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விரோதத்தை சொல்லக்கூடிய இடம், தேகத்திற்கு ஏற்படக்கூடிய துன்பம் தான் நோய், முதலே பார்த்துட்டோம். இந்த நோய் நடுத்தரமான உத்தியோகம், டெய்லி ப்ராசஸில் வரக்கூடிய உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம். ஏழாம் இடம் மனைவி, 7th, 7th place லக்னத்துக்கு நேர் எதிராக இருக்கும், அதுதான் ஏழாம் இடம். இது மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க, நம்மளோட கூட்டாளிகள், நம்ம நட்பு, மனைவி, ஜனக்கூட்டம், நமக்கு சமூகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை சொல்லும். உள்நாட்டுக்குள் நாம் செல்லக்கூடிய பயணங்களை சொல்லக்கூடிய இடம், கடை வீதிகளை சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாம் இடம். எட்டுனா ஆயுள் ஸ்தானம், ஆயுள், நம்மளோட ஆயுள் எவ்வளவு இருக்குது, மரண வழி எப்படி இருக்கும், என்னுடைய கர்மா, அதுவும் எட்டுக்குள்ளே தான் இருக்குது எட்டாம் இடத்துல. நெடுநாள், தீராத நோய், தீராத பிரச்சனைகளை எல்லாம் எட்டாம் இடம் சொல்லும். அவமானம் ஏற்படுறதையும் சொல்லும், புதையல் கிடைக்கிறதையும் சொல்லும், அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அமையும். ஒன்பதுன்னா பித்ருஸ்தானம், பாக்யம் அப்படின்னு சொல்லும்.
கடவுள் பக்தி, என்னோடய பக்தி எப்படி இருக்கும், எனக்கு குரு எப்படி கிடைப்பாங்க, அப்பா எப்படி இருப்பார், நம்ம செய்யக்கூடிய தர்மம் எப்படி இருக்கும், நம்மளுடைய பிரயாணங்கள் எப்படி இருக்கும், புண்ணியங்கள் எப்படி புண்ணியங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது, நல்ல வினைகள் நல்ல கர்மங்களை செய்தல் அப்படிங்கிறது, ஜீவனம் செய்தல், நமக்கு கிடைக்கக்கூடிய பூமி லாபம், இது எல்லாமே எங்கே இருக்குது, இந்த ஒன்பதுக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா. கல்லூரி, பெரிய கல்லூரிகளில் சேர்றோம்ல, ஒன்பதாம் இடத்தை வச்சு சொல்லலாம். பத்துன்னா ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லிட்டாங்க. ராஜ்ய ஆதிபத்தியம், நான் வந்து நல்லா ஆளுமையாக இருப்பேனான்னு சொல்கிறது. தொழில், நம்மளுடைய கர்மம், நம்ம ஒன்று நாமன்னா நம்மளோட பத்தாம் இடம் நம்மளோட கர்மம், என்னோடய கர்மா எங்கிறது பத்தாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருக்குது என்னுடையது, சரியா. பிதா, அப்பா வழி வருமானத்தை சொல்லக்கூடியது பத்தாம் இடம். திருப்பணிகள் செய்வது, கௌரவத்தை அடைதல், இதெல்லாம் பத்தாம் இடம். பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம், லாபஸ்தானம். மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் அதே தான் பதினொன்றாம் இடம். சம்போகம், சந்தோஷமாக இருத்தல், மகிழ்ச்சியாக இருத்தல், மகிழ்ச்சிகளை பற்றி சொல்லுதல், இதெல்லாம் பதினொன்றாம் இடம். பட்டம் பெறுதல், வெளிநாட்டு பயணம், உத்தியோகத்தின் மூலியமாக லாபம், அதே மாதிரி எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடுமா, வேலையில் ப்ரமோஷன் இருக்குமா, உயர் பதவி கிடைக்குமாங்கிறதுல இந்த பதினோராம் இடம் சொல்லும். நம்மளுடைய மகிழ்ச்சி, அதே போல் இரண்டாவது மனைவி அப்படிங்கிறத சொல்கிறதும் பதினோராம் இடத்தை வைத்து சொல்லலாம். சினிமா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பதினோராம் இடத்தை தான் வச்சு சொல்கிறாங்க. பன்னெண்டுங்கிறது விரயம், செலவுகள், அயன சயன மோக்ஷஸ்தானம்னு அதுக்கு பேர். வெளிநாட்டுக்கு செல்லுதல், நமக்கு ஏற்படக்கூடிய விரயம், நம்மளுடைய முதலீடுகள், உத்தியோகத்திற்கான தொழிலில் ரொம்ப அலைச்சிட்டே இருக்காங்கன்னா அலைச்சல், விவாதம் பண்ணுறது, ராஜதண்டனை வாங்கிறது, புண்ணியங்களை தியாகம் பண்ணுறது, கர்ணன் மாதிரி தான் செய்த புண்ணத்திய தியாகம் கொடுக்கறது, ஹோமங்கள் யாகங்கள் செய்வதெல்லாம் பன்னெண்டாம் இடம். தூங்குறது, நல்லா தூக்கம் இருக்கா இல்லையாங்கிறத பன்னெண்டாம் இடத்தை வச்சு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து பலன் சொல்ல, பொதுவாக இந்த காரக பலன்கள், ஒரு பாவக்காரகம்னு எல்லாருமே, அது என்ன பாவக்காரகம், ஒரு வீட்டினுடைய பலன் என்னென்னா, இதுதான் ஒவ்வொரு வீட்டினுடைய பலனாக இருக்கக்கூடியது. உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தின், ஏதேனும் ஒரு 12 லக்னத்தில் ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருப்பான். அந்த லக்னத்திலிருந்து ஆரம்பித்து இந்த 12 பாவகங்களும் அவனுக்கு சாதகமாக பாதகமாக, எந்த நேரத்தில் எது இயங்கி கொண்டிருக்கிறது, எப்போ எது இயங்கவில்லை, எதை இவன் வந்து செயல்படுத்த வேண்டும், எங்கு இவனுக்கு வந்து விபத்துகள் தடைகள் ஏற்படும்ங்கிற விஷயங்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த 12 பாவகங்கள், இந்த பாவக கணக்கீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுவதாக இருக்குது. இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஜோதிடம் பற்றி ஒரு புரிதலே இல்லாமல் என்னமோ சொல்கிறாங்க, ஒன்றுக்குடியவன் ரெண்டில் ரெண்டுக்குடியவன் நாலுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது என்னங்கிறது ஒரு சாதாரணமாக புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு உணர்த்தக்கூடிய பதிவாக இந்த பதிவுக்கு உங்களுக்கு பயன்படும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.